ஹலோ ஆல், வணக்கம். பீடாக் வந்திருக்காரு கிரிக்கெட் பத்தி பேசுறதுக்கு. பீடாக், வெல்கம் டு த ஷோ. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஜேஎஸ்கே மேட்சை பத்தி பேசிடலாம். பல தடவை சொன்னோம், நீங்க அடிக்கடி ஒன்று சொல்லுவீங்க, முடிச்சுக்கலாமா ரங்கா முடிச்சுக்கலாமான்னு. அது இந்த வாட்டி சொல்லிடலாமா ஜேஎஸ்கேக்கு, என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் பேசணும்னு நினைக்கிறேன். இந்த ஷமார் ஜோசப் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 5 விக்கெட் ஆஸ்திரேலியாவோட, அவர் என்ன சொல்லியிருக்காரு பீடாக பத்தி அப்படின்னு நம்ம வியூவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பீடாக், ஷமார் ஜோசப் பத்தி சொல்லிட்டு அப்புறம் ஜேஎஸ்கே பத்தி சொல்லுங்க. இல்ல, அது முதல்ல வந்துட்டு கயானா எங்க ஊரு அந்த கடைசி இதுல நாங்க வந்த போது நிறைய நெட் போலர்ஸ் வந்தாங்க. பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு டயர் அவர் போலர்ஸ். பார்த்த ஒரு ஸ்மூத்தா இருந்தது ஆக்ஷன், பால் பார்த்த ஸ்மூத்தா இருந்தது. அவர் எங்க போட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியல, பியூட்டிஃபுல்லா இருந்தது ரன்னிங் டெக்னிக். ஒரு ஸ்பைக்ஸ் ஷூ கூட கிடையாது, ஒரு நார்மல் ஷூ போட்டுன்னு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா ரப்புன்னு ஒரு பால் போச்சு. கூப்பிட்டேன், யாரு நீ அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, இந்த மாதிரி சார், நான் வந்து மால்ல வந்து செக்யூரிட்டி வேலை பார்க்குறேன். இங்கே வந்து போலிங் போட்டால் வந்துட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு பணம் கொடுப்பாங்க, அதுக்காக வந்து போலிங் போடுறேன். கிரிக்கெட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாரு. என்னது செக்யூரிட்டி வேலை பார்க்குறியா? ஆமாம் சார், இன்னும் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் போகணும், இல்லைன்னா வந்துட்டு இன்னைக்கு டெய்லி வேஜ் கட் பண்ணிருவாங்க சார் அப்படின்னு. நான் சொல்ற மாதிரி ஒரு 4 பால் நீ போடு அப்படின்னு. அசாம் கான் பேட்டிங் விட்டு லைட்டா நோன்னர் அசாம் கான. உடனே கூப்பிட்டேன், இங்க வான்ட்டு, நீ ஏன் கயானாக்கெல்லாம் ஆட மாட்டேன்ற தெரியலையே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. கூப்பிட்டேன் இம்ரான் டயர், நாளைக்கு வந்து இவன் பிளேயிங்ல வந்து இந்த பையன் ஆடணும் அப்படின்னு. மேலே கீழே பார்த்தாரு இம்ரான். எப்படின்னா அந்த மாதிரி என்ன உயிர் தோழன்னு ஒரு படம் வந்துச்சு பாருங்களேன், அந்த மாதிரி பிடாகி ஆர் யூ ஷூர் யார் அப்படின்னாரு. என் மேல நம்பிக்கை இருக்குல்ல அப்படின்னா தான் யார் அப்படின்னாரு. அவர் பக்கத்துல ஷமார் ஜோசப் சொல்றாரு, சார் அரை மணி நேரம் தான் இருக்கு சார், இல்லைன்னா டெய்லி வேஜஸ் கட் பண்ணுவான். ஒரு நிமிஷம் ஆயிரு, ஓனருக்கு போனை போட்டு கான்ட்ராக்ட் வருவே. அரை மணி நேரத்துல அங்க கையில கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க, கண்ணில் புல புலன்னு தண்ணி கொட்டுது. இந்த எமோஷன்லாம் பார்க்காத, நாளைக்கு வந்து நீ போலிங் போடணும், எவ்வளவு வேகமா போடுவார், எவ்வளவு வேகமா போடணும்னு கேட்டாரு. 150 போடுவியா அப்படின்னா, போடுற நாளைக்கு 150 அப்படின்ட்டு போல்ட் 143.7. ஸோ ஒரு ஒரு சில இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 பால் தெரிஞ்சிடும் ஃபாஸ்ட் போலர்னா ரன்னிங் டெக்னிக் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லா ஒரு பேட்ஸ்மேனா ஒரு பால் டிஃபென்ஸ் ஆனா தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சவுத் ஆப்பிரிக்கா வந்தாரு. சவுத் ஆப்பிரிக்கால வந்து பிளேட் ஃபார் வெஸ்ட் இண்டீஸ் ஏ, லக்கினி ஜோனஸ்பர்க்ல தான் வந்தார் நேரம். அப்ப நான் அங்கதான் இருந்தேன் அந்த டி20 லீக் முன்னாடி. அப்பதான் அவருக்கு அந்த டி20 லீக் போக முடியாம போயிடுச்சு. பிகாஸ் ஹி காட் செலக்டட் ஃபார் தட். அங்கே வந்து கண்டிஷன்ஸ்ல என்ன பண்ணும் அது இதுன்னு கேட்பாரு. 5 விக்கெட்டா எடுத்து தள்ளினாரு. இங்க நான் தான் ஒன்னே ஒண்ணு கேட்டேன், இங்க பாரு நான் சாதாரண இதுக்கெல்லாம் நான் வந்து இது பண்ண மாட்டேன், நீ எனக்கு 5 விக்கெட் எடுக்கணும் டெப்பூல அப்படின்னு. நான் 5 விக்கெட் எடுக்கிறேன், நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு. ஒரு இந்த மாதிரி ஒரு ஏழை பையனுக்கு இந்த மாதிரி ஒரு டெய்லி வேஜஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னா, இதை விட எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. தட் பாய் ஹஸ் டு க்ரோ அப் ஃபர்தர் மோர். சூப்பர் சூப்பர் பீடா, உங்களுடைய அந்த கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ இஸ் தேர். இந்த மாதிரி எத்தனையோ பிளேயர் இருக்காங்க, எல்லாரும் வரணும், உங்களுக்கும் வந்து ஒரு பெரிய ரோல் ஃபியூச்சர்ல இன்னும் வந்துட்டே இருக்கு அப்படின்ற நோட்ல இந்த ஜேஎஸ்கே பக்கம் போவோம். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே முடிச்சுக்கலாமா முடிச்சுக்கலாமான்னு, இப்ப நான் கேட்கிற முடிச்சுக்கலாமா ஜேஎஸ்கேக்கு சொல்லுங்க. நான் வந்து பேசுறது ஒரு ஐஏஎஸ் எம்பிபிஎஸ் ஒரு இன்டெலிஜென்டான ஒரு கிரிக்கெட் அனலிஸ்ட் கிட்ட. இப்ப வந்து முதல்ல இது பண்ணும் போதே என்ன சொன்னேன், ஒன் டேல வந்து உங்களுக்கு வந்து பேட்டிங் ஆடணும், பால்ல T20ல போலிங் போடணும், அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்தேன். ஏன்னா மேட்ச் 5:30 ஆரம்பிக்கும், 5:30 ஆரம்பிச்சு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது 7:30 ஆடும், பிரீஸ் வந்துடும், அதனால பெருசா பால் திரும்பாது, செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னரோட எஃபெக்ட் நல்லிஃபை ஆயிடும், பால்ல நீங்க டாஸ் ஜெயிச்சீங்கன்னா போலிங் தான் போடணும் அப்படின்றது. இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? Meanwhile, ஆமா ஆமா சொன்னீங்க, தெளிவா சொன்னீங்க. அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க, அவங்க செய்யணும் இல்ல இல்ல அப்படி கிடையாது. இப்ப இப்ப பயந்துன்னு பேட்டிங் எடுத்தாங்க. ஏன்னா இப்ப 145 சேஸ் பண்ண முடியல டர்பன்ல, அதனால இது ஒரு பெரிய கிரவுண்ட், பார்த்தாலே எப்பவுமே ட்ரையா தான் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு ட்வீட் போட்டேன், ஜேஎஸ்கே வந்து டாஸ் ஜெயிச்சு பேட்டிங் ஆடி இருக்காங்க. ஒன்னே ஒண்ணு நம்ம சொன்ன பிளேயிங்ல அவன் ஆடினாங்க, வெயின் மேட்ஸன் எல்லாரையுமே ஆடினாங்க, ரோனன் பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணாங்க. நீ 130 அடிச்சிட்டு ஜோஸ் பட்லரு, அதுவும் உங்க புசுபு எப்படின்னா ஜோஸ் பட்லர் சொல்லலாம்னு நினைச்சேன். அது போருமே ஐயா, அது போருமே டேமேஜ் கிரியேட் பண்றதுக்கு. நெல்லிக்காசைஸ்ல அடிக்கிறாரு சிக்ஸ்,
கெஞ்சி கெஞ்சி கதர்னு சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்து சொல்லுங்கன்னு அந்த பேரை சொல்லிட்டு அப்புறம் ஃபெலிக் வாயோ, நீங்க ஒரு பக்கம் டூப்ளாயின்னு சொன்னீங்க அவனும் 60, இந்த பக்கம் வந்துட்டு ஜோஸ் பட்லர் நீங்க, அவர் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் ஒண்ணு. ஒரே அந்த நிமிஷம், நீங்க சொன்ன வில் ஜாக்ஸ் இன்னைக்கு செஞ்சுரி, போன மேட்ச் நீங்க சொன்னீங்க வில் ஜாக்ஸ், நான் கூட எடுத்து கொடுத்தேன் வில் ஜாக்ஸ் போன மேட்சே அடிச்சாரு அப்படின்னு நான் சொன்னேன். போன மேட்சே அடிச்சாரு, இந்த மேட்ச் அடிப்பாருன்னு சொன்னீங்களே, அந்த வில் ஜாக்ஸ் இப்ப செஞ்சுரி. நான் எடுக்கலன்னா நீங்க எடுக்கலான் இருந்தீங்க, அதனால இந்த ஃபேண்டசி எனக்கு இன்வால்வே பண்ணது ஃபேண்டசி கிங் நீங்க தான். எனக்கு என்ன வருத்தம்னா, இப்ப அந்த டர்பன் மேட்ச் முடிஞ்சு போன ஒரு கதை, சோ இப்ப நீங்க என்ன பண்ணீங்க, அன்பார்ச்சுனேட்டா அதுல 145 சேஸ் பண்ண பயந்து பேட்டிங் அண்ணாங்க, ஒரு ரொம்ப ஒரு சர்க்கம்ஸ்பெக்டான ஒரு பேட்டிங், 8 ஓவர் வரைக்கும் யாருமே ஒரு அட்டாக்கிங் மைண்ட் செட்லயே ஆடல, அப்படியே நெகட்டிவாவா அடி படுகேவலமா இது பண்ணாங்க. அவங்க பின்னர் ஒரேண்டு போட்டு வியான் லெப்பே போடுறாங்க, வியான் 14 போடுறாரு, தப்ரே ஷாம்சி போடுறாரு, இந்த மாதிரி ஒரு 134 நீங்க அடிச்சிருக்கீங்கன்னா யோ நீட் விக்கெட்ஸ் அப் ஃப்ரண்ட். முதல் 3 ஓவர்ல ஸ்பின்னே கிடையாது, முதல் 3 ஓவர்ல 35 ரன் போயிடுச்சு, 135ல முதல் 3 ஓவர்ல 35 போனா நீங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுவீங்க? சோ அன்பார்ச்சுனேட்ல உங்களுக்கு வந்துட்டு நான் திருப்பியும் சொல்றேன், ஒரே ஒரு பாயிண்ட் தான் நான் அட்ரஸ் பண்ணேன், டாப் ஆர்டர் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தடங்களா இருக்கு, அதை அவங்க சரி பண்ணணும், அவங்க சரி பண்ணணும்னு அவங்க அதை சரி பண்ற மாதிரி தெரியல, அவங்க சரி பண்ணல அப்படின்னா இப்பவே ஆல்ரெடி கஷ்டம். இப்பயும் ஆனா வந்து 6 மேட்ச்ல 5 ஜெயிக்கணும், 6 மேட்ச்ல 5 ஜெயிக்கணும், அதுல 1 போனஸ்ல ஜெயிச்சா இன்னும் சான்ஸ் இருக்கு, பட் தே ஆர் ஒன்லி காம்ப்ளிகேட்டிங் இட் தெம் செல்ஸ். இனிமே வந்து இட் இஸ் த ரூட் இஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் தெம் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, அந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, நோ கமெண்ட்ஸ். அந்த கவுண்டமணியோட மீம் இருந்துருமா, சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற அந்த மீமை போட்டுட்டு நான் வந்து அடுத்த மேட்சுக்கு போறேன். எம்ஏ கேப் டவுன் வேர்சஸ் பால் ராயல்ஸ், பால் ராயல்ஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸ் இந்த வருஷம், வேர்சஸ் எம்ஏ கேப் டவுன் மேட்ச் அட் கேப் டவுன் நினைக்கிறேன், 9 o'clock மேட்ச். இந்த மேட்சை பத்தி உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? இப்போ வந்து கேப் டவுன்லயும் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து லெட்டஸ் கோ டு தி டொமஸ்டிக் ஸ்டாட்ஸ். 16 மேட்ச் ஆடி இருக்கிறதுல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 7 ஜெயிச்சிருக்காங்க, டீம் பேட்டிங் செகண்ட் வந்து 9 ஜெயிச்சிருக்காங்க, டீம் சக்சஸ் ரேட் ஆஃப் 43 பேட்டிங் ஃபர்ஸ்ட், சக்சஸ் ரேட் ஆஃப் 57 பேட்டிங் செகண்ட். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர்னா, அது வந்து இப்போ 2 நாள் முன்னாடி இவங்க சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் வர்சஸ் எம்ஐ கேப் டவுன் அடிச்சது தான். அதே மாதிரி ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோரும் 198/5 தட் ஹஸ் அச்சீவ்ட் ஒன்லி அ ஃபியூ டேஸ் பிஃபோர் பை எம்ஐ கேப் டவுன் வர்சஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப், ரெண்டுமே இப்போ நடந்தது தான். ஹையஸ்ட் சேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 182/3 ஹீட் வர்சஸ் பிளிட்ஸ் இந்த ஜான்சி லீக் 29. இங்க வந்து நம்ம இன்னொரு இதுவும் சொன்னோம், இங்க வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நைட் மேட்ச்ல செம அடி வாங்குவாங்க அப்படின்னு, பேஸ் போலர்ஸ் எக்கானமி 7.48, ஸ்பின்னர்ஸ் எக்கானமி 8.4, விக்கெட் டேக்கன் சம்மரி பாத்தீங்கன்னா 79 பேஸ் போலர்ஸ் 21 ஸ்பின்னர்ஸ், டீம் வினிங் த டாஸ் பேட்டட் 10 out of 16 டைம்ஸ் பாத்துக்கோங்க, சன்ரைசர்ஸ் ஒன் த டாஸ் அதே பேட்டட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இதுல என்ன வந்து இம்பார்ட்டன்ட்ன்றத பாருங்க, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆஃப் லாஸ்ட் 3 விக்கெட் இன்சைட் 8 ஓவர்ஸ் 8 out of 16 டைம்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் நோ லாஸ், அதை வந்து பியூட்டிஃபுல்லா டிக் பண்ணிட்டாங்க. எம்ஏசிடி ஃபர்ஸ்ட் ஓபனிங் பார்ட்னர்ஷிப் 108, டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் 170 ஆன் ஆவரேஜ், தே லூஸ் நாட் மோர் தேன் எ விக்கெட் இன்சைட் த பவர் பிளே, சன்ரைசர்ஸ் ஒரு விக்கெட்டும் பவர் பிளேல விடல, தே ஸ்கோர் 202. Team which scores more strength than the other from overs 11 to 15 have won 12 out of 16 games. MICT paathina 108 for 110 over la ange end 35 for 3. Ipa Sunrisers paathina 10 over la 96 for no loss 58 for 1 with a difference of 23 runs. That is where ipa paathina oru sirar la vandu the death overs power play nu idu pannuvanga. சவுத் ஆப்பிரிக்கால இந்த மாதிரி ஸ்டார்ட் நோண்டி நோண்டி எடுத்து நீங்க பாக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் எக்கானமி இஸ் ஆல்வேஸ் ஹை அப்படின்னு சொன்னோம், இங்க வந்து எல்லாரும் செம அடி வாங்கினாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இவங்க பிளேயிங் லெவன் எனக்கு சேஞ்ச் பண்ற மாதிரி தெரியல, லோர்கன் டக்கர் ஆடணும் ஆடணும் நான் சொல்றதுக்கு ஒரே காரணம் ஃபேபியன் ஆலனுக்கு கை சுத்தறதுக்கு பாலே கொடுக்க மாட்டேன்றாங்க. இவங்களுக்கு குயிக்கா ஒரு 33/3 வந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு தெரியும், அது வந்து அவங்க அப்படியே டேவிட் மில்லர் ஆடி கொடுக்குறாரு, அதனால அவங்களுக்கு தெரியுது. So I don't feel they are going to make a change, and Obed Mekka also looked fit last game. So their playing 11 is going to be Jason Roy, Jos Buttler, Vian Labbe, David Miller, Mitch Van Buren, Fabian Allen, Andy Lefek, Luke Voyo, Vian Fortin, Lungi Engiri, Obed Mekka and Tabrez Shamsi.
இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, இவங்களும் வந்துட்டு பெருசா, அதுதான் வந்து ஒரு சில டீம் வந்து மாட்டிக்கிட்டு இருக்குதுன்றது. வெளியில இருந்து யாரையுமே எடுக்கவே முடியாது, நீங்க ஜெயிக்கிறீங்க தோக்குறீங்க கடைசி வரைக்கும் வந்து சாக வரைக்கும் சங்கரா சங்கரான்ற மாதிரி ஒரே டீமை நீங்க ஆடித்தான் ஆகணும். ரஸி வான் டெர் குசென், ரயன் ரிக்கிட்டன், டெவால் பிரேவிஸ், லியாம் லிவிங்ஸ்டோன், கைரன் பொல்லார்ட், சாம் கரன், கானர் எஸ்தரூசன், ஜார்ஜ் டெண்டே, ககிசோ ரபாதா, ஒலி ஸ்டோன் அண்ட் பியூரன் ஹென்ட்ரிக்ஸ். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டோன் நம்ம முதல்ல இருந்தே சொல்லினே இருப்போம், பட்டா பாக்கியம் படாட்டி லேகியம், வெள்ள டாம் பேண்டன் ஒரு ஓபனிங் பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர், எங்க ஆடுவீங்க? கிறிஸ் பிரெஞ்சமின் ஒரு ஓவர்சீஸ் விக்கெட் கீப்பர், எங்க ஆடுவீங்க? இன்னொன்னு நுவான் துஷ்ரா, அவர் வந்துட்டு இப்ப அந்த ஸ்ரீலங்கா ஜிம்பாபே சீரீஸ்ல இருக்காரு, இ மைட் ஜாயின் எனிவேருங்க போது வெள்ள இருக்கிறவங்க யாரும் ஆடவே முடியாது, இவங்களுக்கு தான் மாட்டிட்டு இருக்காங்க. சோ இங்க என்ன இம்பார்ட்டன்ட்னா, அந்த திருப்பியும் நான் அந்த சொல்றேன், இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல நீங்க வந்துட்டு எப்படி கேமை செட் பண்றீங்கன்றது. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஜேசன் ராய், ஜோஸ் பட்லர், வியான் லபே, டேவிட் மில்லர், இது வந்து ஒரு சாலிட் டாப் ஃபோரு. இங்கேயும் பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் ஆண்டது உசேன், இன்ஃபார்ம் ரிக்கில்டன், அவுட் ஆஃப் ஃபார்ம் டிவால் பிரீவிஸ், என்ன பண்ணணும் தெரியாது லியம் லிவிங்ஸ்டோன். அப்படிங்கும் போது ராயல்ஸ் வந்து இந்த ஃபேஸ்ல டெஃபினட்டா இந்த 10 ஓவர் செட்டிங் அப்ல டெஃபினட்டா தேர் பெட்டர். அதுக்கப்புறம் கடைசி இந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ், 11 ஓவர்ல இருந்து இந்த 15 ஓவருக்கு யாரு கேம் எடுத்துட்டு போக முடியும்? ப்ராமிசிங் மிச் வான் பியூரன், ஃபேபியன் லாலன் தெரியாது, ஆண்டிலே ஃபெக்டு குவாயோ தெரியாது, ஃபார்டேன் தெரியாது. இங்க பாத்தீங்கன்னா வாட் எவர் இட் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் கைரன் போலார்ட், சாம் கரன் ஷோட் இஸ் கிளாஸ் லாஸ்ட் கேம், எஸ்தரூசன் கேன் ரியலி பேட், லிண்டே கேன் பேட். அப்படிங்கும் போது அந்த எட்ஜ் இவங்களுக்கு இருக்கு, விச் இஸ் கோயிங் டு பி மாசிவ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டி யாருக்கு இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா ககிசோ ரபாதா, பியூரன் ஹென்ட்ரிக்ஸ் ஆன் இஸ் ஓன் டர்ன், ஒலி ஸ்டோன் இஸ் ஆல்சோ குவிக். அங்க பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலிங் போது லுங்கி எங்கிடி அண்ட் ஒபேட் மெக்காய் அண்ட் ஃபெக்லிக் வாயோ, இங்க இந்த பாட்டா பிச்சுல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கிடையாதுங்கும் போது அந்த எட்ஜ் இங்க இருக்கு. அதே மாதிரி ஸ்பின்னர்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரகிள் தேர் அண்ட் ராயல்ஸ் ஹஸ் காட் அ பேங்க் ஆஃப் ஸ்பின்னர்ஸ், பியான் ஃபார்டேன், தபேஷ் ஷாம்சி அண்ட் ஃபேபியன் ஆலனுங்கும் போது ஓவரால் எட்ஜின்னு பாத்தீங்கன்னா மும்பை கேப் டவுன் இட் கோ வித் அண்ட் ஓவரால் எட்ஜ் ஆஃப் 53-47. இப்போ உங்களை கேட்கிறேன், மேட்சே தோக்காத ராயல்ஸா இல்லைன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சே ஆகணும்ன்ற நிலைமையில இருக்கிற மும்பை கேப் டவுனா? இல்ல, மேட்சே தோக்காத ராயல்ஸ் வந்து இந்த வாட்டி தோத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ நானும் ஐ ஆல்சோ கோ வித் யுவர் எட்ஜ், மும்பை கேப் டவுன் ஜெயிச்சிருவாங்க. சோ ஆன் தட் நோட், ஃபேண்டசி உங்களோட பிக்ஸ் என்ன? எங்களோட பிக் என்ன பிரயோஜனம்? நீங்க தான் சொல்றீங்க. இந்த மாதிரி பிச்சுல பாத்தீங்கன்னா இந்த பரம பாட்டால ஜோஸ் பட்லரை விடாதீங்க, டேவிட் மில்லரை விடாதீங்க, லுங்கி எங்கிடிய விடவே விடாதீங்க. அவர் பாயிண்ட் கொடுக்காம சரித்திரமே கிடையாது. சாம் கரன் வில் ஆல்சோ ஹாவ் அ ரோல் டு பிளே வித் த பேட் லேட்டர் ஆன். அண்ட் ரசி வாண்டர் ஹுசேன் வந்து எப்படின்னா ஸ்லாக் எல்லாம் பண்ணாம ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா ஆடுறாருன்றதுனால இஸ் ஆல்சோ டியூ ஃபார் அ ஃபெயிலியர். ஸ்டில் ஐ அம் பிக்கிங். ஸோ மை ஃபைவ் பிக்ஸ் ஜாஸ் பட்லர், டேவிட் மில்லர், லுங்கி எங்கிடி, சாம் கரன் அண்ட் ரசி வாண்டர் ஹுசேன். இது நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிட்டா யாரு மேன் ஆஃப் த மேட்ச், யாரு நிறைய பாயிண்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லுங்க. நான் லுங்கி கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், நீங்கள் சொல்லிட்டீங்க எல்லாமே, நான் சொல்கிற இதுதான் ஐ ஃபுல்லி அக்ரி. நான் சொல்ல வேண்டிய ரெண்டு பேர் நீங்கள் விட்டு போன அந்த ஜேசன் ராய், ரெண்டு பேரில் ஒருத்தர் பெருசாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அதே என்னை விட்டு போன ரயன் ரிக்கில்டன், ஸோ எப்படியும் ரன் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நோட் பிளேயிங்லாம் சொல்லியாச்சு, கண்டிஷன் சொல்லியாச்சு, ஃபேண்டஸியும் பார்த்தாச்சு, உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? அந்த மாதிரி ஆயிடுச்சு நிலைமை. எப்படின்னா இவங்க இப்படி தோத்தா அவங்க இப்படி தோத்தா ஜோனஸ்பர்க் சூப்பர் கிங்ஸுக்கு ஏதாவது நன்மை நிலை நினைக்குமா? ஏன்னா வந்து வாட் எவர் இட் இஸ் ஒரு அனலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் வந்து சொல்றேன் அவங்க என்ன தப்பு பண்ணாங்க என்ன பண்ணிருக்கணும்னு. ஆனா ஒரு சப்போர்ட்டரா அவங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஈரம் கண்டிப்பா இருக்கதான் இருக்கும். நல்லா இருக்கும். நீங்க தானே சொல்லுவீங்க நெட்ரிக்கன் திறப்பையும் சொல்லி இந்த ஆர்சிபி எல்லாம் சொல்றீங்கல்ல, அதே வந்து ஜேஎஸ்கேக்கும் பொருந்தும்ல சார். இந்த டீம் நல்லா இருக்கு சார், நான் திருப்பி சொல்றேன், நான் ஒரே ஒரு வீக்னஸ் சொல்லிட்டேன் உங்களுக்கு. டாப் போரும் போது அது என்ன பண்ணணும்னு எதுவுமே பண்ணாம இருக்காங்களேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அந்த பண்ணக்கூடிய சரக்கு அவங்க நிறைய கெப்பாசிட்டி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, பேட்டிங் ஆர்டர்லாம் கரெக்டா மாத்துனா திருப்பியும் வரும். லாஸ்ட் டைம் 3 மேட்ச் 4 மேட்ச் நாங்க கஷ்டப்பட்டோம், அதுக்கப்புறம் வி டிட் சம்திங், அங்கேருந்து வந்துட்டு வந்து பியூட்டிஃபுல்லா எல்லாம் செட்டில் ஆரம்பிச்சு. நீங்க ஒண்ணுமே பண்ணாம திருப்பி அந்த மாதிரி பண்றாங்களேன்ற ஒரு வருத்தம் தான். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் இப்ப வந்துட்டு இப்ப மும்பை ராயல்ஸ் இதையும் ஜெயிச்சாங்கன்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருவாங்க,
டோர்னமெண்ட் மாதிரி டெல் ஆயிடும். ஸோ மும்பாய் தான் ஜெயிச்சா இன்னும் பெட்டரா இருக்கும், ஓபன் அப் ஆகும். அண்ட் மும்பாய் அண்டர் கைரன் போலார்ட் இஸ் ஆல்வேஸ் எ டீம் டு வாட்ச் அவுட் ஃபார் அப்படிங்கும் போது ஐ ஹோப் தட் மும்பாய் வில் வின். யூ கம் பேக் அண்ட் என்டர்டெயின் யூ ஃபார் நெக்ஸ்ட் எபிசோட். அண்டில் தென் பை பை.